இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லர்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வருது அவரால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான யூதயின மக்கள் தான், அதாவது ஜூஸின மக்கள். ஆனால் இவ்வளோ பேரை கொண்டு குவிச்ச ஹிட்லர் ஒரு வெஜிடேரியனாம். ஒரு தடவை ஹிட்லரை மீட் பண்ண அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்த போது, தன்னோட வீரர்கள் தன் மேலே வச்சிருக்க விசுவாசத்தையும் பயத்தையும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கிருந்த ஒரு சோல்ஜரை மாடியிலிருந்து கீழே குதிக்க சொல்லியிருக்காரு. அடுத்த செகண்ட் அந்த சோல்ஜரும் கீழே குதிச்சு செத்துட்டாராம். இது விசுவாசம் மாதிரி தெரியல, ஹிட்லர் சொல்லி சாகிறத விட அதை செய்யாமல் வாழ்றது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு அந்த சோல்ஜருக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஹிட்லர் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே பல வகையான ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஹிட்லர் யூஸ் பண்ண பல பொருட்களை ஏலத்தில் விடும்போது அவரோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டும் இருந்திருக்கு. அதன் மூலம் அவர் ஒரு நாளைக்கு 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸை யூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. அதில் இருமுகன் படத்தில் இருக்கிற ஸ்பீட் ட்ரக்ஸும் இருந்திருக்காம். ஹிட்லர் எவ்வளோ யூதயின மக்களை கொண்டிருந்தாலும் இவர் 42 தடவை எமனையா மாற்றிருக்காரு. எப்படின்னா, சாப்பாட்டில் விஷம் வைக்கிறது, துப்பாக்கியில் சுடுறதுன்னு எவ்வளவோ பேர் ஹிட்லரை கொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் ஹிட்லர் தன்னோட சாவை கூட தான் தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், ஹிட்லர் தன்னைத்தானே துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு செத்துட்டாராம். புனிதமானவர்கள்னு சொல்லப்படுறவங்களில் சர்ச் ஃபாதர்ஸும் இருப்பாங்க. ஹிட்லரோட 14 வயசில் அவர் ஒரு முறை ஏரியில் தவறி விழுந்துட்டாராம். அப்போ அந்த வழியாக போன சர்ச் ஃபாதர் தான் ஹிட்லரை காப்பாற்றிருக்காரு. ஆனால் அப்போது அந்த ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்காது தான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கோன்னு. ஏன்னா பல 1000 யூத மக்கள் சாகிறதுக்கு அந்த ஃபாதரும் ஏதோ ஒரு வகையில் காரணமாகிட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.